வணக்கம், வெல்கம் டு நவீன் சேனல். நாம் இன்னைக்கு வந்து கனவா மீன் வாங்கி வந்திருக்கேன். இப்போ கனவா வந்து நம்ம பெப்பர் கிரேவி பண்ண போறோம். வாங்க அந்த மீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இதுதான் வந்து கனவா மீன். நான் வந்து ஏற்கனவே வந்து இதை கட் பண்ணி வாங்கி வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக நான் வந்து ஒரு மீன் வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது உள்ளே வந்து எலும்பு மாதிரி இருக்கும், இதை வந்து எடுத்துடணும். இதுக்குள்ளே வந்து மை மாதிரி கருப்பாக இருக்கும், அதை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு தான் செய்யணும். இங்கே பாருங்கள், இந்த மீன் வந்து இது மாதிரி எடுக்கணும். இது மாதிரி எடுக்கும்போது இதில் கருப்பாக மை இருக்குது பாருங்கள். அது அப்புறமா நம்ம நல்லா வந்து மை இல்லாமல் வந்து அதை வாஷ் பண்ணிடணாங்க. ஏன்னா அது அப்போ தான் அதை செய்ய முடியும், இல்லைன்னா அது மாதிரி சாப்பிட முடியாது நம்ம. இங்கே பாருங்கள், இது எலும்பு மாதிரி இருக்கும் அது உள்ள. இது வந்து நான் இப்போ எடுக்கும்போது வந்து உடஞ்சிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு துண்டு இருக்குது, அதையும் நம்ம எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக இது மாதிரி எடுத்துடணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கும். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மை ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது க்ளீனாக வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இங்கே இருக்க வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மீன் மேலே வந்து இங்கே பாருங்கள் இது மாதிரி தோல் இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரியான தோல் இருக்கும். இதை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி எடுத்துடணும் நீங்கள். ஏன்னா இதை எடுத்துகிட்டு பிறகு செய்யணும் நம்ம. ஏன்னா புதுசாக மீன் வாங்குறவங்களுக்கு வந்து தெரியாது. இது இங்கே பாருங்கள், இந்த தோல் எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இது மாதிரி ஒயிட்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மீனை செய்யணும். மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சிங்க. வாங்க நம்ம மசாலா அரைச்சி கனவா மீன் வந்து பெப்பர் கிரேவி பண்ணலாம். இங்கே பாருங்கள், மீன் வந்து இது மாதிரி க்ளீனாக க்ளீன் பண்ணிடணும். மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்கணும் அந்த மீன். அந்த மை இல்லாமல் இருக்கணுங்க. கனவா கிரேவிக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 10 பால் பூண்டு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து நான் மிளகு எடுத்திருக்கேன், அந்த மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்திருக்கேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து அதாவது பெரிய வெங்காயம் தான், ஒரு கைப்பிடி அளவு வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வந்துடுச்சு. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வந்து பொரிஞ்சிடுச்சிங்க. பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான், ஒரு 3 வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதந்துருக்கு. கருவேப்பிலை வந்து இது கூடவே நம்ம ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து பச்சையாக சேர்த்துருக்கோம். அதனால் வந்து இது நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சிங்க. 3 தக்காளி வந்து நான் பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த தக்காளி வந்து நல்லா மசியட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலாலாம் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சப்பொடி வந்து நான் ஒரு சின்ன டேபிள்ஸ்பூன் அளவு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தனியா பொடி வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே குழம்பு மிளகாப்பொடி வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். மசாலாலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீனை நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மீன் வந்து முள்ளே இருக்காதுங்க நல்ல கறி டேஸ்ட்க்கு இருக்கும் மீன் சேர்த்து நல்லா வந்து ஒரு 2 3 மீஸ் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க அப்பதான் இதல வந்து மசாலாலாம் வந்து நல்லா ஊறும் நான் உள்ள இதுக்கு உப்பு ஆட் பண்ணல இப்போதான் உப்பு சேக்கறேன் இப்ப கொஞ்சமா ஆட் பண்றேன் அதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்த பிறகு நாம இது கூட வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இது வந்து நல்லா வதங்கும் வதங்கின பிறகு வந்து மீன் வந்து சுருண்டு வரும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட் வந்து இது அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம் அப்பதான் இதோட மசாலா எல்லாம் நல்லா வந்து அதெல்லாம் ஊறும் 1 மினிட் வந்து இத மூடி வைக்கலாம் நம்ம இங்க பாருங்க மூடி வச்சி 1 மினிட் ஆகுது நான் தண்ணியே விடல பாருங்க வெறும் மசாலா மட்டும் தான் இருக்கு இப்ப பாருங்க தண்ணி விடுது அதனால இன்னும் வந்து கொஞ்ச நேரம் வந்து இது இந்த மசாலாவலயே நல்லா வந்து வதங்கட்டங்க அதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி விட்டு இத வேக வச்சுக்கலாம் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது வதங்கட்டும் இங்க பாருங்க நல்லா வந்து வதங்கிடுச்சு தண்ணி விட்டுருக்கு பாருங்க நான் அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி விட கூடாது ஏனா நல்ல மசாலா வதக்கிட்டு அதல போடும் பொழுது அதல இருக்கிற தண்ணியே வந்து நிறைய இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மசாலா அரைச்ச தண்ணி இருக்கு அது கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன் இதல கொஞ்சம் தண்ணி தாராளமாவே விடலாம் ஏனா இதல தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டாலும் இது வந்து நல்லா வேகணும் அதுக்காக தண்ணி புடிக்கும் அதனால தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க இது கிரேவியா தான் பண்ணப் போறேன் இந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தா போதும் ஏற்கனவே நான் வந்து கொஞ்சமா தான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதனால இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது மூடி வச்சிரலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது நல்லா வேகட்டும் 5 மினிட்ஸா வந்து குழம்பு கொதிச்சிட்டு இருக்குங்க பாருங்க இன்னும் வந்து தண்ணி நல்லா வந்து சுண்டி வரணும் நம்ம கிரேவியா பண்ணப் போறோம் வேகிறதுக்கு வந்து இது டைம் எடுக்கும் கொஞ்சம் இது வந்து மத்த மீன் மாதிரி சாஃப்ட்டா இருக்காது இது அதனால ஃபர்ஸ்ட் டைம் செய்றவங்க வந்து பயப்பட வேணாம் இது தண்ணி நல்லா சுண்டட்டும் தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்திருக்குங்க பாருங்க இந்த பதத்துக்கு இருந்தா போதும் ஏன்னா நம்ம சாதத்துக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட இந்த பதத்துக்கு இருக்கணும் ஏனா ஆறுச்சுனா உங்களுக்கு வந்து கெட்டி ஆயிடும் இது கூடவே கொஞ்சம் பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து பெப்பர் வந்து அரைச்சி சேர்த்திருக்கோம் லாஸ்டா வந்து நம்ம இறக்கும் போது இதல வந்து பெப்பர் வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது மேல வந்து கொத்தமல்லி தூவிடலாம் கொத்தமல்லி நீங்க வந்து நிறைய ஆட் பண்ணுங்க நம்மோட கனவா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கிரேவி வந்து நல்லா வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சாதத்துக்கு அதே மாதிரி இது வந்து ஃப்ரை பண்ணலாம் கனவா வந்து ஃப்ரை பண்ணினாக்கா இன்னும் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க நம்மளோட கனவா மீன் வந்து பெப்பர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ